ஒரு வருஷமா என்னால உப்பு சக்கரை கூட சாப்பிட முடியாத அளவுக்கு இந்த நோய் என்ன பாடா படுத்திருச்சு. இதுல இருந்து என்னால மீண்டும் வர முடியல. கடவுள் என்ன காப்பாற்றுவாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமந்தா ஒரு சில விஷயங்களை இப்ப பதிவிட்டிருக்காங்க. நடிகை சமந்தா அவங்களுக்கு விவாகரத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய பிரச்சனையா இந்த கொடிய நோய் பாதிப்பு வந்து அவங்கள பாடா படுத்திக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். என்னதான் வந்து சமந்தா அவங்கனால எழுந்திருக்க முடியாது, உணவு சாப்பிட முடியாது, இப்படி எவ்வளவோ செய்திகள் வந்தாலும் அதையெல்லாம் முறியடிக்கிற மாதிரி சமந்தா அடுத்தடுத்த படங்கள்ல கவனம் செலுத்தி இதுவும் என்னால கடந்து வர முடியும் அப்படின்னு தைரியமா இப்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. நடிகை சமந்தா அவங்களை பத்தி அடிக்கடி நிறைய வதந்திகள் வரும். சமீபத்துல கூட விஜய் தேவரகொண்டா அவங்க கூட காதல்ல இருக்காங்க அப்படின்னு எல்லாம் ஏகப்பட்ட வதந்திகள். இந்த வதந்திகளை எல்லாம் சமந்தா அவங்க பார்க்கும் போது கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் வெளியில இதை பத்தி அதிகமா பேசிக்க மாட்டாங்க. எப்பவுமே இதெல்லாம் கடந்து வரணும், பேசுறவங்க பேசிட்டு போறாங்க, இதெல்லாம் எனக்கு எந்த ஒரு கவலையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சமந்தா அவங்க இந்த தசையலட்சி நோயால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால எவ்வளவு வழி அவங்களுக்கு அப்படின்னு அவங்களே இந்த ஒரு வருஷ காலமா அவங்க பட்ட கஷ்டத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வருஷமா நான் வாழ்க்கையில ரொம்பவே போராடிட்டேன், என்னோட வாழ்க்கையே போராட்ட களமா மாறிடுச்சு, என் உடம்புக்குள்ள பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, சர்க்கரை உப்பு பருப்பு வகைன்னு என்னால எதுவுமே சாப்பிட முடியல, மாத்திரை மட்டுமே என்னோட உணவா பல நேரங்கள்ல என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்கு, சினிமாவிலையும் தோல்விய சந்திச்ச, ஒரு வருஷம் காலம் பிரார்த்தனை பூஜைன்னு எந்த ஒரு பரிசையும் நான் கடவுள்கிட்ட எதிர்பார்க்காம தான் நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன், மன வலிமைக்காகவும் அமைதிக்காகவும் மட்டும் தான் நான் வேண்டிக்கிறேன், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், அது மட்டும் கொடுத்தா போதும், சில சமயம் பெரிய வெற்றி அப்படிங்கறதே எனக்கு அவசியமே கிடையாது, நான் முன்னாடி கொஞ்சம் நகர்ந்து போறதே எனக்கு பெரிய விஷயமா பெரிய வெற்றியா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி இந்த உலகத்துல நிறைய மனிதர்கள் இருக்காங்க, தின தினம் அவங்களோட வாழ்க்கையில போராடிக்கிட்டு தான் இருக்காங்க, உங்களுக்காகவும் சேர்த்து நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், கடவுள் கண்டிப்பா அருள் வழங்க தாமதிக்கலாம், ஆனா என்னைக்குமே அவரு கைவிட மாட்டாரு, எப்பவும் அவரு நம்ம கூட தான் இருப்பாரு, எனக்கும் அப்படிதான் என் கூட கடவுள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சமந்தா இந்த விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சமந்தா அவங்க சமீபத்துல கூட நிறைய வதந்திகள்ல சிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க என்னதான் வந்து இந்த நோயால பாதிக்கப்பட்டு அந்த நோயோடவே அவ்வளவு கஷ்டப்பட்டு படங்கள்ல நடிச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்க யோசிச்சாலும் சில வதந்திகள் இவங்களை பத்தி வந்துட்டுதான் இருக்கு. ஒரு சில சமயத்துல இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டயும் சொல்ல முடியாம பேட்டிகள் எல்லாம் அழுகிறத பார்த்து இவங்க எமோஷனல் டிராமா பண்றாங்க, அழுத அழுதே அவங்க படம் ஓடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் கூட எல்லாரும் பேசுறாங்க. ஆனா கொஞ்ச நாளா சமந்தா தனிமையில இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் கூட யார்கிட்டயுமே அவங்க ஷேர் பண்ண முடியாம இருக்கு. சொல்ல போனா விவாகரத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே தனியா தான் இருக்காங்க, அவங்க குடும்பத்துக்கிட்ட மட்டும்தான் சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இதனால வேணா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், இது எப்படியோ மறுபடியும் வந்து இதெல்லாம் கடந்து வந்து சமந்தா இன்னும் நல்ல படங்கள்ல நடிக்கணும் அப்படின்னு நம்ம சார்பா அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.